தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7ஆம் தேதி, பிப்ரவரி 7ஆம் தேதி, என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்குரிய லிஸ்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நான் போடுற வரைக்குமே ரிலீஸ் ஆகலை, மேபி நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளை இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைனில் ஃபஸ்ட் டைம் நடக்கிறதுனால நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்கு தெரியல. ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கிறோம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்றைக்கி நமக்கு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கே 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே வந்து நமக்கு எந்தெந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஒரு 3 ஆப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. அந்த 3 ஆப்ஷனில் எந்த சென்டருக்கு நீங்கள் போகணுன்ற லிஸ்ட்டை தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும். அப்படி போகும்போது நீங்கள் என்னென்னலாம் சர்டிஃபிகேட் கொண்டுட்டு போகணுன்றதை நான் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு திருப்பி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தத்தில் வந்து நமக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தது டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 10456 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத்தனை பேருமே வந்து நமக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. கிட்டத்தட்ட 50 to 60% ஸ்டூடெண்ட்டு மட்டும்தான் வந்து இந்த ப்ராசஸை பண்ணியிருக்காங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணியிருக்காங்க. நிறைய மாணவர்கள் லாக்கிங் வேறு பண்ணாமல் இருந்திருக்காங்க, அதுவும் நம்ம கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. பட் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அப்படி லாக்கிங் பண்ணாதவங்களுக்கும் இது வரைக்கும் நமக்கு ஸ்டேட்டஸ் தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க, மீதி பேர் பண்ணலைன்னா அதை பண்ணாதவங்க மேபி வந்து எம்சிசி கவுன்சிலிங் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, அதில் சீட்டு கிடச்சிருக்கும், அதனால் அவங்க பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஸ்டேட் கவுன்சிலிங்கில், அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை எம்பிபிஎஸ்ஸை வேணான்ற முடிவில் சில பேர் இருந்திருந்தாங்கன்னா கூட அவங்களாம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஓகே, நம்ம அதை பற்றி இப்போ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலை உங்களுக்கு. பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, 10456 பேருக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு ஒட்டுமொத்த சீட்டே வந்து ஒரு 5000 சில்லற சீட்டு தான் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்குது, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறைவான சீட்டு இருக்குது, ஆனால் 10400க்கு மேலே வந்து மாணவர்களை கூப்பிட்ருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியில் போவாங்க இல்லையா. வெளியில் அப்படின்னு சொன்னால் அவங்களே ரிஜெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் வராமல் இருப்பாங்க. அந்த ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா எந்த மாதிரி காரணங்களால் இருக்கணும்னா, பின்னாடி நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அவங்கள கண்டிப்பாக வெளியே போகிறது கூட இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம உங்களுடைய லிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் கொடுத்த மாதிரி எந்த சென்டருக்கு போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள் வெப்சைட்டில். நான் வந்த உடனே திரும்ப ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் நீங்கள் போகும்போது என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றதே நான் அப்படி கொஞ்சம் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன விஷயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. 10th, 12th, 11th மார்க் ஷீட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். உங்கள் ஸ்கூலோட டிசி எடுத்துகிட்டு போங்க. ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டு இதெல்லாமே ஒரிஜினல் இருக்கணும், அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அதே போல் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். இது இல்லாமல் 6th, 6ஆவதுலேருந்து 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டு 7.5% ரிசர்வேஷன் கோட்டாவுக்கு கிளைம் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்லேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கம்பல்சரி இங்கே கொண்டுட்டு போகணும். ஒரிஜினல்ஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். முக்கியமாக வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோவை கொடுத்தீங்களோ அதே ஃபோட்டோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸஸாக எடுத்து வச்சுருப்பீங்க, அந்த ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாமே ஸ்டூடெண்ட்டு. பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்களுடைய அவங்க படிச்சிருக்காங்கன்னா படித்ததுக்குரிய சர்டிஃபிகேட், ஒன்று வந்து 10th, +2 அதனுடைய மார்க் ஷீட்டாக இருக்கலாம், டிசியாக இருக்கலாம், அதே போல் ஐடி ப்ரூஃப், கவர்மெண்ட்டோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாமே கம்பல்சரி நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதெல்லாமே பேரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. முக்கியமாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஜெராக்ஸ் வந்து ஒரு 2 செட்டு இல்லை ஒரு 3 செட்டு இல்லைன்னா 4 செட்டு கூட ஜெராக்ஸ் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது நீங்கள் காலேஜில் போய் சேரும்போதோ அல்லது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற இடத்துலையோ வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி ஒரு செட்டு, ஒன்று என்னென்ன ஒரிஜினல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வச்சிங்களோ அந்த அப்ளை அதை தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அதனுடைய ஒரு செட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஜெராக்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஒரு 4 செட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். அதில் 2 செட்டு கேட்டாலும் கொடுங்க, 1 செட்டு கேட்டாலும் அவங்களுக்கு கொடுத்துருங்க, ரிமைனிங் நீங்கள் வச்சுருங்க சேஃப்டியாக. இன்னொரு விஷயம் முக்கியமாக, இப்போ வந்து சில பேர் வந்து காலேஜில் படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்டாக கண்டிப்பாக இருப்பீங்க. அப்படி யாராவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் காலேஜில் கொடுத்துருப்பீங்க. அது கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி ரெக்வஸ்டேஷன் லெட்டர்லாம் காலேஜில் கொடுத்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது முடிஞ்சளவுக்கு அதை வாங்கிட்டு வந்துட்டு
நாங்கள் அங்கே ஜாயின் பண்ணலாம்னா திரும்ப இங்கே தான் வருவோன்றதெல்லாம் என்ஷூர் பண்ணி அவங்களுக்கு ஒரு கன்ஃபார்மாக சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வர மாதிரி பாருங்கள். ஏன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் உங்களுக்கு அப்ளிகேஷனை ரிஜெக்ட் ஆகிறது தான் வாய்ப்புகள் அதிகம். இல்லை சார், நான் காலேஜில் படிக்கிறேன், அங்கேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் போதுமானா அதையும் வாங்கிக்கோங்க. பட் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சப்போஸ் சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு கொடுக்கல, போனஃபைட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலேஜ்லேருந்து லெட்டர் ஒன்று வாங்கி அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் எங்ககிட்ட தான் இருக்குது, என்னென்ன லிஸ்ட்லாம் இருக்குதுன்னு எழுதி அவங்கக்கிட்ட சீல் போட்டு சைன் வாங்கி கொண்டு போங்க. இது எது பாசிபிளோ அதை செஞ்சு பாருங்கள். ஏன்னா அங்கே என்ன செய்வாங்கன்றது நமக்கும் தெரியாது, அது நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டருக்கு போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.